ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ லைஃப் தமிழ். திருமணமான தம்பதிகளுடைய பாலியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டியது அவசியம். அதுல பிரச்சனை இருந்ததுன்னா அதுவே சில சமயங்கள்ல திருமண பந்தத்துல விரிசலை ஏற்படுத்தும். ஆண்களை விட பெண்களுக்கு தான் பாலியல் ஆசை வேகமா குறையும். பெண்கள் அவங்க துணையோட பல வாரங்களா உடலுறவு கொள்வதில் விருப்பம் இல்லாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாலியல் ஆசை குறைந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவருக்கு இல்லற வாழ்க்கை மீதான ஆசை குறைய பல காரணங்கள் உள்ளன. அதுல ஹார்மோன் மாற்றங்கள், மன அழுத்தம், டென்ஷன், உணவு முறை, போதுமான தூக்கம் இல்லாமை மற்றும் சில மருந்து மாத்திரைகள் போன்றது முக்கியமான காரணங்களா இருக்கு. எனவே பெண்கள் தங்களுடைய பாலியல் ஆசையை அதிகரிக்க ஒரு சில உணவுகளை தங்களுடைய தினசரி டயட்ல சேர்த்துட்டு வர வேண்டும். இப்படி செய்வதன் மூலமா பாலுணர்ச்சி அதிகரிப்பதோடு ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் மேம்படும். சரி, எந்தெந்த உணவுகளை பெண்கள் அவசியம் சாப்பிடணுங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது பாத்தீங்கன்னா நட்ஸ். நட்ஸுகள் பெண்களுடைய பாலியல் ஆசையை மட்டும் இல்லாம ஆண்களின் பாலுணர்ச்சியையும் அதிகரிக்கும். நட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல் ஆர்ஜினின்ங்கிற அமினோ அமிலம் இருக்கு. இது உடல்ல நைட்ரிக் ஆக்சைடு அளவை கணிசமாக அதிகரித்து பிற புறப்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இது உடல் உறவுல சிறப்பாக ஈடுபட உதவியா இருக்கும். எனவே பாலுணர்ச்சியை அதிகரிக்க வேண்டும்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி, வால்நட் மற்றும் பிஸ்தா போன்ற பருப்புகளை சாப்பிட்டு வாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அவகேடோ. இந்த வெண்ணெய் பழமானது நல்ல சுவையான பழம் மட்டும் இல்ல, பெண்களுக்கு பாலுணர்ச்சியை அதிகரிக்க உதவும் அற்புதமான பழமும் கூட. இந்த பழத்தில் உள்ள வைட்டமின் B6 மற்றும் ஃபோலிக் அமிலம் பெண்களின் பாலுணர்ச்சியை மேம்படுத்தி உடல் உறவின் போது சிறப்பாக செயல்பட தேவையான ஆற்றலையும் வழங்குது. எனவே பெண்கள் இல்லற வாழ்க்கையில சிறப்பாக செயல்பட விரும்பினீங்கன்னா அவ்வப்போது இந்த அவகேடோ பழத்தை உங்க டயட்ல சேர்த்துக்குவது நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா டார்க் சாக்லேட். பெண்கள் விரும்பி சாப்பிடும் ஒரு உணவு பொருள் தான் சாக்லேட். அதுவும் டார்க் சாக்லேட்டை உட்கொண்டாங்கன்னா உடல்ல பாலுணர்ச்சியை அதிகரிக்க செய்யும் ஃபினல் எத்திலமைன் மற்றும் செரட்டோனின் வேதிக்கூறுகளை அதிகம் வெளியீடு செய்து, அதோடு இந்த டார்க் சாக்லேட்ல டிரிப்டோபான்ங்கிற வேதிப்பொருள் வளமான அளவுல உள்ளது. இந்த டிரிப்டோபான் தான் செரட்டோனினா மாற்றப்பட்டு பாலுணர்ச்சியை மேம்படுத்தி இல்லற வாழ்க்கையில சிறப்பா செயல்பட உதவுது. எனவே பெண்கள் சாதாரண சாக்லேட்டை சாப்பிடுறதை விட டார்க் சாக்லேட்டை அதிகம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரக்கோலி. ப்ரக்கோலி ஒரு ஆரோக்கியமான காய் மட்டும் இல்ல, பெண்களுக்கு பாலியல் ஆசையை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான காயும் கூட. ப்ரக்கோலி பெண்களின் பாலுணர்ச்சியை அதிகரிப்பதோடு இது பிறப்பு உறுப்புகளில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் செய்து, எனவே செக்ஸ் ஆர்வம் குறைந்த பெண்கள் ப்ரக்கோலியை அதிகம் சாப்பிட்டு வாங்க, இந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அத்திப்பழம். உடல் உறவில் ஆர்வம் குறைந்த பெண்கள் தினசரி அத்திப்பழம் சாப்பிட்டு வரணும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் கிடைச்சா சாப்பிடலாம், அல்லது உலர்ந்த அத்திப்பழங்களை எடுத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் தினசரி சாப்பிட்டு மற்றும் தாய்ப்பால் உற்பத்திக்கு சிறந்த மருந்தும் கூட. இருந்தாலும் வெந்தயத்தை அளவுக்கு அதிகமா எடுத்துக்குவதையும் தவிர்க்கணும். வாரத்திற்கு 3 முறை ஊற வச்ச வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தால் போதும். செக்ஸ் ஆர்வம் குறைந்த பெண்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான பெண்கள்லாம் நான் சொன்ன உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க, இல்லற வாழ்க்கையில நல்ல ஆர்வம் உண்டாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனல் நியூட்ரல் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.